ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை முத்தரப்பு டி ட்வெண்ட்டி மேட்ச்ல கடைசி மேட்ச் ஆனது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணியானது 4 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. இதில் தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாண்டிருப்பாங்க. 8 பாலில் 29 ரன்கள் எடுத்திருப்பாங்க, 2 ஃபோர்ஸ் அடிச்சிருப்பாங்க, 3 சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி ஓவரில் தினேஷ் கார்த்திக் 6 அடித்து இந்திய அணியை வின் பண்ணி வச்சிருப்பாங்க. தினேஷ் கார்த்திக் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர், தமிழக வீரர்கள் ரசிகர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா பிரபலங்களும் ட்விட்டரில் தினேஷ் கார்த்திக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதில் யார் யார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியத்தோட தினேஷ் கார்த்திக் என்ன மனுஷன் அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா வந்து சப்போர்ட் பண்ணது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் ஷங்கர் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் தினேஷ் கார்த்திக் பேட்டிங் பண்ணது ஒரு மறக்க முடியாத கிளைமேக்ஸ் பேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மேட்ச்ல தினேஷ் கார்த்திக் சூப்பராக பேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய அணியோட கேப்டன் விராட் கோலி தினேஷ் கார்த்திகை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்ச்ல தினேஷ் கார்த்திக் ரொம்ப அதிரடியாக விளையாண்டிருக்காங்க, இந்த மேட்ச்ல டீம் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் நாயர் வந்து இந்த ஃபீலிங்கை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் சிவன் இந்த மேட்ச்ல தினேஷ் கார்த்திக் வந்து சூப்பராக விளையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வீரர்களும் தன்னுடைய வாழ்த்துக்களை தினேஷ் கார்த்திக்கு சொல்லிட்டு வராங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெங்கட் பிரபு, யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், சேவாக் இவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்த்துக்களை ட்விட்டரில் பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.